ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 யூஸ்ஃபுல்லான ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட டெய்லி யூசேஜ்க்கு பக்காவாக இருக்கும் இந்த ஃப்ரேசஸ் எல்லாமே. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இந்த 2 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 10 ஃப்ரேசஸ் கற்றுக்க முடியும். ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வித் மீனிங் கூட நான் சொல்லியிருக்கேன், எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட புது விசிட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு பாப்அப் வரும், அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். சரி, ஓகே, வாங்க. வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ நவ. ஸோ ஃப்ரேஸ் நம்பர் 1, சியர் அப். நீங்கள் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க கொஞ்சம் டல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 1, சியர் அப். ஃப்ரேஸ் நம்பர் 2, சாரி டு பாதர் யூ. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களோட ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க, பட் உங்களுக்கு அவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. உங்களோட ஹெல்ப் ஆர் ஃபேவரை வந்து அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த ஃப்ரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி டு பாதர் யூ, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் தேவைப்படுது, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃப்ரேஸ் நம்பர் 3, ஸ்டெப் அப் யுவர் கேம். ஸோ இதை வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இதை நம்ம சர்காஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் அப் யுவர் கேம். ஸோ ஃப்ரேஸ் நம்பர் 4, ஃப்ரீக்ட் அவுட். அதாவது நம்ம யூஸ்வலாக நடந்துக்கிறதுக்கு மாறாக கொஞ்சம் அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீக்ட் அவுட் அப்படின்றது அன்யூஷுவல் பிஹேவியரை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். ஃப்ரேஸ் நம்பர் 5, ஐ பி வித் யூ இன் அ மொமெண்ட். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒருத்தவங்க கிட்ட கான்வர்சேஷன், அதாவது ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி காலோ இல்லை நீங்கள் வந்து திடீர்னு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ஐல் பி வித் யூ இன் அ மொமெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வேறு மாதிரியும் சொல்லலாம், ஐல் பி பேக் இன் அ மொமெண்ட் அப்படி இல்லைனா கிவ் மீ அ மினிட், இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து ஃப்ரேஸ் நம்பர் 5. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அவங்க ஒரு கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு இது தேவை தான், அப்போவே சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் சர்வ்ஸ் யூ ரைட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒருத்தவங்களை ப்ரைஸ் பண்ணும்போது, புகழ்றப்போ, சூப்பராக இருக்குது நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறத விட சிம்பிளாக யூ ராக் அப்படின்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். யூ ராக். நீங்கள் ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறப்போ அது வந்து அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி வர்த்தா இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இட்ஸ் நாட் வர்த் இட் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து அவ்வளோ பெரிய எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துலையுமே இட்ஸ் நாட் வர்த் இட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரேஸ் நம்பர் 9, டிட் ஐ கெட் யூ ரைட். ஸோ இப்போ நீங்கள் ஆப்போசிட் பர்சன் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க உங்ககிட்ட ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் அதை ரீஎக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக சொன்னேனா அப்படின்னு நீங்கள் திரும்ப கேட்பீங்கள. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, டிட் ஐ கெட் யூ ரைட் அப்படி சொல்லி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒருத்தவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த அன்பிளசண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, அதாவது ஒருத்தவங்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இல்லை அவங்க மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நீங்கள், ஏ நான் ஜஸ்ட் விளையாட்டு தான் சொன்னேன், டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த 10 ஃப்ரேஸஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 10 ஃப்ரேஸில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேஸ் எது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ணி வைங்க, நான் பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.